ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஎஸ்டி சக்தி 130 DI பவர்டில்லருடைய கியர் பாக்ஸுடைய ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதனால் வந்து இந்த வீடியோ மேட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரை போல்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆக்சில் அண்டர் 2 இருக்கும், சென்டராக ஒரு போல்டு இருக்கும். 3 போல்டு கட்டினோம்னா ஆயில் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் வெளியே எடுத்துடலாம். இந்த கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மணி நேரத்துக்கு ஒரு டைமு சேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பேரிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அப்படியே தான் இருக்கும். கியர்ஸும் வந்து டீத்தில் அடி வாங்காது. பாருங்கள், வீல் ஆக்சில் இருக்க போல்டு வந்து கட்டிட்டோம். இது வந்து 10 சைஸ் ஸ்பேனர் வச்சு ரெண்டு பக்கம் கட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கமும் கட்டுறோம். ரெண்டு பக்கமும் கட்டிட்டோம்னா போல்டு இந்த வீல் ஆக்சியில் இருக்கிற ஆயிலெலாம் மொத்தம் வந்துடும். சென்ட்ரல் இருக்கிற ஆயில் வந்து சென்ட்ரல் போல்டு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு 150 மணி நேரத்தில் மாற்றினீங்கன்னா உள்ள கியர்லேருந்து பேரிங் வரலும் அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் வரும் கியர் பாக்ஸு. இந்த போல்டு கட்டி விட்டதுமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ட்ரை ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து புது ஆயில் ஊற்றுறோம். இதுமே கரெக்டாக மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற கியர்லாம் அவ்வளோ சீக்கிரம் தேயவும் தேயாது. இது வந்து நம்ம விவசாயிங்க வந்து கவனிக்கிட்டே இல்லை. கியர் பாக்ஸ் ஆயில் அதுவும் வந்து கம்பல்சரி செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து சென்ட்ரு போல்டு கேட்டுறோம். இது வந்து 22 ஸ்பேனர் வச்சு சென்ட்ரில் இருக்கிற போல்டு வந்து கட்டினோம்னா ஃபுல்லாக ஆயிலும் ட்ரை ஆகிடும். இந்த 3 போல்டு கட்டிட்டு ஆயில் எடுத்துட்டோம்னா சுத்தமாக கியர் பாக்ஸில் வந்து ஆயில் வந்து ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயில் ஊற்றினா எவ்வளோ ஊற்றணுன்ட்டு தெரியும். சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அடியில் 22 சைஸு ஸ்பேனர் போட்டு போல்டு டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து முன்னகிற 2 10 சைஸ் போல்டு போட்டு டைட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரெண்டு பக்கமும் டைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆயில் வந்து புது ஆயில் ஊற்ற போகிறோம். இது வந்து 90 ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். 5 லிட்டரு வந்து கியர் பாக்ஸுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கேஜி. இது வந்து லூஸ் பண்ணதுமே பாருங்கள் ஆயில் வருது. ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா 5 லிட்டர் ஊற்றிட்டோம்னா இது வந்து ஃபுல்லாகிடும்.